morning. Welcome to yet another wonderful Wednesday episode, Vyabari. இந்த வியாபாரி சீரியஸ்ல நம்ம இது வரைக்கும் மோர் தேன் 18 எபிசோட்ஸ் வந்து பார்த்துட்டோம். அந்த ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல நீங்க ஏதாவது மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னு வந்து சொன்னா மேல உள்ள லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க, நீங்க ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். வியாபாரி சீரியஸ்ல நம்ம தொடர்ந்து பிசினஸ்க்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்துட்டு இருக்கோம், லைக் பிராண்டிங், லைக் ஹேவிங் எ டேக் லைன், ஹேவிங் எ வண்டர்ஃபுல் கலர் இன் யுவர் லோகோ, அதே மாதிரி கஸ்டமர் எப்படி ரெஸ்பெக்ட் பண்றது அப்படிங்கிற விஷயங்கள் இப்ப லேட்டஸ்டா வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். எஸ்பெஷலி relating to customers. அப்படி ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகான், நோட்டிபிகேஷன் ஐகானையும் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையும் வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக், ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்களோட வியூஸ், உங்களோட சஜஷன்ஸ், உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க. ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் வந்து வாசிக்கிறேன், ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்றேன். ஆல்ரைட், இந்த வார வீடியோக்குள்ள போலாமா? இந்த வாரம் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சிச்சுவேஷனை வந்து இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க புதுசா ஒரு கடைக்கு போறீங்க, நல்ல ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு அல்லது நல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லி நீங்க புதுசா வந்து ஒரு கடைக்கு போறீங்க. அந்த கடைக்கு நீங்க ரெண்டாவது வாட்டி எப்போ போவீங்க அப்படின்னு வந்து சொன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க போகும்போது உங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னாலதான் வந்து போவீங்க. ஸோ எப்பவுமே நான் என்னுடைய டீம்கிட்ட வந்து எப்பவுமே சொல்லுவேன், கஸ்டமர்ஸ் கம் டு யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் யுவர் ப்ராடக்ட். உங்களோட ப்ராடக்ட்டுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வருவாங்க, பட் அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஃபாலோ அப் பண்ணி, அதாவது கண்டினியூஸாக உங்ககிட்ட அவங்க கஸ்டமராக இருக்கணும், தொடர்ந்து அவங்க நம்மளுடைய கடைகளுக்கு வரணும், நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படின்னு வந்து சொன்னால், தே கம் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை திரும்பவும் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக, அனுபவப்படுறதுக்காக வந்து அவங்க திரும்பவும் வந்து வராங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொன்னால், கஸ்டமர் சர்வீஸ், அந்த கஸ்டமர் சர்வீஸை நம்ம ஸ்டாஃப்கிட்ட எப்படி நம்ம கொண்டு போகிறது. எஸ்பெஷலி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருப்பீங்க, நீங்கள் டைரெக்டாக வந்து பிஸ்னஸை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கம்பெனியில் வந்து பிஸ்னஸை ஐ மீன் மை கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, பட் அவங்கள வெரி ரேர்லி ஐ சி, வெரி ரேர்லி ஐ கம்யூனிகேட் வித் தம். அப்போ நம்ம யார் கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொன்னால், நம்மளோட ஸ்டாஃப் தான் வந்து அவங்களோட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஆஸ் அ ஓனர் உங்களுக்கு கஸ்டமர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தெரியும். கஸ்டமர்ஸ் இல்லைன்னா நம்ம இல்லை அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் மட்டும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து போதாது. எப்படி உங்களோட ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் ரெகுலராக வந்து சேல்ஸை பற்றி பேசுகிறீங்களோ, மார்க்கெட்டிங்கை பற்றி பேசுகிறீங்களோ, மற்ற எல்லா விஷயங்களை பற்றியும் பேசுகிறீங்களோ, இது எல்லாத்துக்கும் மேலே உங்களோட ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் ரெகுலராக பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து சொன்னால், கஸ்டமர் சர்வீஸ். வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த விருந்தோம்பல், அவங்களை திருப்திப்படுத்த வைக்கிறது தான் வந்து நம்ம நம்மளுடைய ஸ்டாஃபையும் வந்து என்கரேஜ் பண்ணும். இதுக்கு மெயினாக என்ன பண்ணும் அப்படின்னு வந்து சொன்னால், எப்படி நீங்கள் ஒரு சேல்ஸ் மீட் டெய்லி வைக்கிறீங்களோ, அல்லது வீக்லி வைக்கிறீங்களோ, அல்லது மந்த்லி வைக்கிறீங்களோ, அதே மாதிரி ஒரு மீட்டிங் உங்களுடைய சேல்ஸ் ஃபோர்ஸ்க்கு, உங்களுடைய ஸ்டாஃபுக்கு நீங்கள் தொடர்ந்து கஸ்டமர் சர்வீஸ் பற்றி தொடர்ந்து வந்து அவங்கள எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட சூப்பர் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மந்த்லி ஒரு மீட், ஸ்டாஃப் மீட் வந்து பண்ணுறோம். அந்த மீட்டில் நாங்கள் சேல்ஸை பற்றி பேசுகிறத விட கஸ்டமர் சர்வீஸை எப்படி நம்ம இன்னும் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து அதிகமாக வந்து பேசுகிறோம். அப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னு வந்து சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், கஸ்டமர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கோ அல்லது நம்மளுடைய பிராண்டுக்கோ வரலாம், பட் நெக்ஸ்ட் ரிப்பீட்டட் விசிட் எதுக்காக வருவாங்க அப்படின்னு சொன்னால், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வந்து வருவாங்க. அதற்கு மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு வந்து சொன்னால், உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களோட டீம், உங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸ், அவங்களுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து கஸ்டமர் சர்வீஸ் பற்றி ட்ரைனிங் கொடுக்குறது தான். ஓகே, கஸ்டமர் சர்வீஸ் பற்றி நான் ட்ரைனிங் கொடுக்கணும்னா அப்போ என்னெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும், எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்கலாம். ஸோ அங்கே கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் medium.com ஒரு வெப்சைட் இருக்குது, அதுக்குள்ளே போனீங்கன்னா ஏகப்பட்ட டிப்ஸ் வந்து கிடைக்கும். அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாப் 20 books on customer service உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச புக்கு எதுவோ வந்து வந்து அதை படிங்க. அதை படித்து அதிலிருந்து சில பாயிண்ட்ஸை நோட் பண்ணி உங்களோட கஸ்டமர்ஸ், உங்களுடைய டீமோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி அவங்கக்கிட்ட கஸ்டமர்ஸை எப்படி நம்ம சர்வீஸ் பண்ணுறது, எப்படி தக்க வைக்கிறது, எப்படி ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கோச் பண்ணுங்கள். ரைட். ஸோ நீங்கள் உங்களோட ட்ரைனிங் டைமில் எப்படி வந்து சேல்ஸுக்கும் மார்க்கெட்டிங்கும் செலவிடுறீங்களோ, அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களோட டீமோட வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது அவங்களோட வந்து அவங்கக்கிட்ட இருந்து முதல்ல ஐடியா கேளுங்க, உங்களுடைய டீம்லேருந்து ஐடியா கேளுங்க. நிறைய பேர் வந்து ஐடியா சொல்லுவாங்க, கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கூட்டுறது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்தவொடனே க்ரீட் அண்ட் மீட் எப்படி பண்ணுறது, அவங்களை எப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களை எப்படி வந்து சீட் பண்ணுறது,
அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எப்படி ப்ராடக்டை வந்து ஷோ பண்ணுறது, அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை எப்படி வந்து தீக்கிறது, ப்ளஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சம்மராக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மேபி ஒரு ஒரு பட்டர் மில்க்கோ அல்லது ஒரு சில்டு ட்ரிங்கோ வந்து கொடுக்கறது, அப்படி இல்லைனா வின்டராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மேபி அவங்களுக்கு ஒரு சூப்போ, அப்படி இல்லைனா வந்து ஒரு காஃபியோ, பேஸ்ட் ஆன் தி அஃபோர்டபிலிட்டி ஆஃப் யுவர் பிஸ்னஸ், ரைட்? ஸோ அப்படி வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். அதன் மூலிமா அவங்களோட சர்வீஸ் வந்து அதிகமாகும். ப்ளஸ் ஒரு டெடிக்கேட்டட் ஸ்டாஃபை வந்து அந்த கஸ்டமருக்குன்னு கொடுத்து அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் தொடர்ந்து உங்களோட ட்ரைனிங்ஸில் உங்களோட ஸ்டாஃபோட வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், அவங்ககிட்டையும் ஐடியாஸ் கேளுங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் உங்களோட கஸ்டமர்ஸே ஐடியா கேட்கலாம் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபீட்பேக். ஃபார் எக்ஸாம்பிள் surveymonkey.com அப்படின்னு ஒரு வெப்சைட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வெப்சைட் மூலிமா வந்து கஸ்டமர்ஸ் கிட்டேருந்தே ஃபீட்பேக் கேட்குறோம். எங்களோட சர்வீஸை இன்னும் நாங்கள் கூட்டணும்னா என்ன பண்ணணும், உங்களுக்கு இன்னும் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், நாங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பாயிண்ட் சொல்லுவீங்க அப்படிங்கிறத கஸ்டமர்கிட்டே கேட்கும் போது எல்லா கஸ்டமரும் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரியும் போது அவங்களோட எதிர்பார்ப்பு நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் இது ரெண்டையும் வந்து பர்ஃபெக்டாக நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு வந்து சொன்னால் கண்டிப்பா நமக்கு நம்மளோட கஸ்டமர்ஸ் தக்க வைக்க முடியும், பிளஸ் நம்மளோட சேல்ஸையும் வந்து அதிகரிக்க முடியும். ஸோ நம்ம சேல்ஸ்ல மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாம நம்மளோட கஸ்டமர் சர்வீஸ்லயே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோட க்ரக்ஸ். ஸோ கால் டு ஆக்ஷன் என்ன அப்படின்னு வந்து சொன்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய 20 books என்ன புக்கு நீங்க வந்து எடுத்து படிக்க போறீங்க, அமேசான்ல வாங்க அல்லது வந்து கிண்டில் டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ என்ன புக் படிக்க போறீங்க அப்படிங்கறத கமெண்ட் லைன்ல வந்து கொடுங்க. ரெண்டாவது, அப்படி நீங்கள் படித்ததுக்கப்புறம் அல்லது நீங்கள் கூகுள் பண்ணி தெரிஞ்சதுக்கப்புறம் அல்லது ஐடியாஸை நீங்கள் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஒரு 2 new points ஃபார் யுவர் கஸ்டமர் சர்வீஸ் எதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் லைனில் கொடுங்க. நம்ம எல்லாருமே வந்து வி ஆர் ஷேரிங் த நாலேஜ். ஸோ ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணும்போது அது இன்னொருத்தர் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணலாம், ரைட்? மேபி நீங்கள் சொல்லக்கூடிய சஜஷன்ஸை எங்களோட கம்பெனியில் கூட நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். கமெண்ட்ஸ்க்கு வந்து எதிர்பார்க்குறோம். மறக்காம இந்த வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்டில் நெக்ஸ்ட் டைம், இட் இஸ் மொஹமட் ரியாஸ் சைனிங் ஆஃப் ஃபார் வண்டர்ஃபுல் வெனஸ்டே வியாபாரி. தேங்க்யூ ஸோ மச்.